மீன் பிடிப்பது என்பது காடுகளில் ரொம்ப விசித்திரமானது. எப்படின்னா, பொருச மரம்னு ஒரு மரம், அந்த பொருச மர இலையை நிறைய பிடுங்குவோம், பிடுங்கி உருவி நிறைய எடுத்துக்குவோம். இப்போ ஒரு குட்டையில் வந்து மீன் கடக்கு, அது வந்து ஒரு மார்பளவு தண்ணி கடக்கு அப்படின்னு சொன்னால், அந்த தண்ணி ஓரத்தில் என்ன செய்வோம்னா, அந்த இலையை போட்டு ஒரு பெரிய கம்பு வச்சு குத்துவோம். அந்த இலையை குத்தி அதுலேருந்து கமகமகமான வாசம் வரும். அந்த பொருசத்தில் நல்லா நச்சிடுறது, நச்சு அதை அள்ளி மண்ணோடு அந்த இலையை தூக்கி அந்த தண்ணிக்குள்ளே விசிறி அடிப்போம். அடித்தா என்ன செய்யணும்னா, கீழே உள்ள மீனெல்லாம் அப்படியே மேலே வந்து இறங்கும். புதுமுறையாக இருக்கே, மீனை வந்து வலை வீசி பிடிப்பாங்க, சில பேர் தூண்டில் போடுவாங்க, அந்த மீன் எப்படி மிதக்குது? பொருச மரத்தினுடைய இலை வாசத்துக்கு அது மயக்கமாயிடும், மீன் வந்து மேலே வந்து மிதந்துடும். மீனை மயக்கப்படுத்தி மீனை பிடிப்பீங்க? ஆ, மீனை பிடிச்சிருவோம். மீனை பிடிச்சி சுத்தம் பண்ணி சமைச்சி சாப்பிட்றது.